இன்னைக்கு பிக் பாஸோடைய ப்ரோமோஸ்லாம் வந்திருந்தது. ஆல்ரெடி காலையிலேயே பார்த்துருந்தோம் ப்ரோமோ 1 and 2. எப்பவும் போல மண்டே நாளே எவிக்ஷனுக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடுக்கான நாமினேஷன் ப்ராசஸும் போயிட்டு இருந்தது. ப்ரோமோ 1 கவின் சேரன் அண்ட் செரீனை நாமினேட் பண்ணாரு. அதை தொடர்ந்து ப்ரோமோ 2 சாண்டி கவினியும் லாஸ்லியாவும் நாமினேட் பண்ணாரு. அதுவும் ரொம்ப வருத்தப்பட்டே பண்ணார். அதை இந்த ரெண்டு ப்ரோமோலையும் வனிதா தான் ஹைலைட்டா பேசிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ப்ரோமோ 3 வந்திருக்குங்க. அதுலேயும் வனிதா தான் ரொம்ப ஹைலைட்டாக பேசுகிறாங்க. அவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்றத வாங்க பார்க்கலாம். கவின் கூட தான் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. எடுக்கும் போதே என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டியிருக்கு, மக்கள் உன்னை காப்பாற்றிருக்காங்களா எத்தனை வாரம், இதுக்கு பதிலாக சாக்ஷி அவங்க காப்பாற்றிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு அவள் ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்துருப்பா, உன்னால் அவள் கெட்டு போயிட்டா இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற இப்படின்னு வனிதா கவினை பார்த்து கேட்க, கவின் உடனே டென்ஷன் ஆகிட்டு, நான் தான் நேற்றே சொன்னேனே கதவு திறந்து வைங்க நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்ட்டு. இப்படி கவின் சொல்ல உடனே இன்னும் ஹைப்பர் ஆகிட்டாங்க வனிதா. அவங்க சொல்கிறாங்க, நீ சாக்ஷியை உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வெளியே போ இப்படின்னு சொல்லிட்டாங்க. கவின் உடனே அவர் சைடில் இருக்கிற நியாயத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் எதையுமே காது கொடுத்து வாங்காமல் பேசுகிறாங்க வனிதா. வனிதா சொல்கிறாங்க, யார் கரெக்டு தப்புன்றதெல்லாம் பேச வரல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு. நீங்கள் பாட்டு ஆளாளுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க, இது என்ன எமோஷனலுக்கான மேடை கிடையவே கிடையாது. வனிதா இந்த வார்த்தையை சாண்டிக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. சாண்டி வனிதாவையே பார்த்துட்டு நிற்கிறாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அது வனிதா மேலேயா இல்லை கவின் மேலேயான்னு தெரியல. எல்லாருமே சைலண்ட்டாக முறைச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவை வச்சு பார்க்கும்போது வனிதாவோட நெக்ஸ்ட் டார்கெட் கவினா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நேத்து வனிதா கிட்ட கேட்டிருந்தாங்க மக்கள், நீங்க தர்ஷனை டார்கெட்டா வச்சிருக்கீங்க, அடுத்து யார டார்கெட்டா வைப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி பதில் சொன்னாங்க. ஆனா இதை பார்க்கும் போது கவின் இன்னைக்கு நடந்த பிரச்சனையால மேபி வெளியே போனாலும் போவாருன்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் கவின் வெளியே போலனா கூட சாக்ஷியை உள்ளே இறக்கிடுவாங்க போல வனிதா இருக்க இன்ஃபுளுயன்ஸ்க்கு. வனிதா என்ன பண்ண போறாங்கன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நடந்த 3 ப்ரோமோலையும் வனிதா தான் ஹைலைட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். அவங்க பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தப்பான்றத அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.